ஒரு திரைப்படம் பார்வையாளரை என்னவெல்லாம் செய்ய வேண்டும்? அது ஒரு பார்வையாளனை சந்தோஷப்படுத்தலாம், துக்கப்படுத்தலாம், பயமுறுத்தலாம், மொத்தத்தில் அவன் உணர்வுகளை தட்டி எழுப்பி உணர்ச்சி வசத்திற்குள்ளாக்கலாம். ஒரு படைப்பு ஒரு பார்வையாளனை வாழ்வியல் அனுபவத்திற்குள் கடத்தி செல்லும் போதே அது முழுமையடைகிறது. அவ்வகையில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு செவ்வியல் வாழ்க்கை அனுபவத்திற்குள் அனைவரையும் இட்டுச் செல்கிறது. ஈரானிய திரைப்பட இயக்குனர் மஜித் மஜித் இயக்கிய சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் ஒரு முக்கிய உலக திரைப்படம். அதன் பாதிப்பை மணிகண்டன் இயக்கிய காக்கா முட்டை திரைப்படத்திலும் காண இயலும். சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் திரைப்படத்தில் சூவை தொலைத்துவிட்டு தன் தங்கைக்கு புதிய சூவை வாங்கி தருவதற்கு அவளது சகோதரன் என்னவெல்லாம் செய்கிறான், அந்த சூ எப்படி அவர்களது சமூக பொருளாதார வாழ்க்கையை பாதிக்கிறது என்பதையும் விளக்கி கூறும். 1997 வெளிவந்த இத்திரைப்படம் 1998 ஆஸ்கார் விருதிற்காக பரிந்துரை செய்யப்பட்டது. இதைப்போல்தான் தமிழில் வெளியாகிய காக்கா முட்டை திரைப்படமும். படத்தில் சகோதரர்கள் வாழ்வில் பீட்சா என்ற மேற்கத்திய உணவு என்ன விதமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது, அதன் மூலம் சமூக பொருளாதார மாற்றங்களை விவரித்திருப்பார் இயக்குனர் மணிகண்டன். மேற்கு தொடர்ச்சி மலை திரைப்படத்திலும் நிலம் ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளியின் வாழ்வில் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும், அது உலக மயமாக்கலில் எவ்வாறு சாதாரண விளிம்பு நிலை மக்களின் வாழ்வில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை விவரிக்கிறது. உலகமெங்கும் குறுக்கும் நெடுக்குமாக விரவி கிடக்கும் நிலமற்ற உழைக்கும் மக்களுக்கு இத்திரைப்படத்தை சமர்ப்பணம் செய்கிறார் இயக்குனர். ஆம், இன்று தனது நிலத்தை கார்ப்பரேட் நிறுவனங்கள் பறித்த பின்பு அதிலேயே ஒப்பந்த தொழிலாளர்களாய் வேலை பார்க்கும் அவலத்தை கண்கூடாக பார்க்கலாம். இந்த உலகமயமாக்கலின் காய் நகர்த்தலை இத்திரைப்படம் போகிற போக்கில் மிக அழுத்தமாக பதிவு செய்கிறது. தேனி ஈஸ்வரின் ஒளிப்பதிவு ஒரு பார்வையாளனை அந்த காட்சியின் அங்கமாக்கி விடுகிறது. அதாவது அந்த காட்சியின் ஓரத்தில் ஓரமாக நீங்களும் ஒரு சாட்சியாக அதை பார்ப்பதை போன்ற ஒரு மாயத் தோற்றத்தை ஏற்படுத்தி விடுகிறது. இளையராஜாவின் இசை இத்திரைப்படத்தில் பின்னணி இசை இருக்கிறதா அல்லது இல்லையா என்பது போன்ற ஒரு சூட்சமத்தன்மையை உருவாக்கி விடுகிறது. கிறுக்கு கிழவி, வனகாளி என கதாபாத்திரங்களின் அமைப்பு அவ்வளவு கனக்கச்சிதம். நாயகன் ஆண்டனி, நாயகி காயத்ரி கிருஷ்ணாவின் உழைப்பும் அர்ப்பணிப்பும் அபாரமானது. ஆனால் இத்திரைப்படத்தின் அதிதீத யதார்த்தமே அதற்கு எதிர்மறையான விளைவை ஏற்படுத்துகிறது. அதாவது தொடர்ச்சியாக வரும் டீக்கடை காட்சிகள் அலுப்பூட்டுகிறது. நமது வாழ்க்கை கூட யதார்த்தத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டதல்ல, கனவு நிலை போன்ற மாய நிலைகளும் யதார்த்தமும் கலந்த கலவைதான் வாழ்க்கை. மொத்தத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை தமிழ் மற்றும் உலக சினிமா வரிசையில் முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது.